தமிழ்நாட்டுக்கு ஜல்லிக்கட்டு மாதிரி ஈழத்துக்கு மாட்டு வண்டி சவாரி பிரபலமானது. விவசாயிகள் தங்களோட ஓய்வு காலத்தில் இந்த மாட்டு வண்டி சவாரியை நடத்தினோம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் இருக்கிற சரசாலை என்ற மாட்டு வண்டி சவாரி திடலில். சவாரி வந்து ஒரு பாரம்பரியமான விளையாட்டு இந்தியாவில். ஜல்லிக்கட்டு மாதிரி இங்கே யாழ்ப்பாணம் கூட எங்கள் இதில் சவாரி இனிமேல் என்றொரு இந்த பாரத புத்தகங்கள் இருக்குது. காலை அடக்கிற வயது தான் அந்த நாளையில் பொம்பளை கொடுத்தாண்டும் ஒரு வரலாறு இருக்குது. எப்போலேருந்து இந்த சவாரியை செய்து கொண்டு வரீங்க? 70ஆம் ஆண்டுலேருந்து ஆரம்பித்தார். 15 வயதில் சவாரி எங்கடைய மாடு வச்சிருக்கையோ அவையோட பின்னாடி அந்த ஆதையில் ஒரு மாடு வேண்டினு 200 ரூபாய்க்கு ஒரு கண்டு வேண்டின மாதிரி நேரம் கண்டு வேண்டினா அனுப்பழக்கி பின்னால் தெரிஞ்சிருந்து இப்போ 70ஆம் ஆண்டுலேருந்து 2019ஆம் ஆண்டு மட்டும் பார்த்துட்ருக்குறேன். இடப்பட்ட காலத்தில் மாடுகளும் கொஞ்சம் வச்சிருந்து சவாரிகள் மாடுகள் கட்டியிருந்தது. இப்போ கொஞ்சம் காலம் இல்லை மாடுகள். இப்போ வீர தொழில்கள் வயதுகள் போட்டுது நெடுகா இப்போதோட கொஞ்சம் செய்யலாத காலம் வந்துட்டுது. முந்தின காலம் மாதிரி இல்லை. இப்போ மாடுகள் வளர்க்குறது கஷ்டம். இனி ஆள் உதவி வேணும், வசதிகள் வேணும். முந்தி ஒரு குறைஞ்ச முதலோட செய்யலாம். இப்போ அப்படி செய்யல. 10 லட்சம் 15 லட்சம் வந்து இப்போ போட்டித்தன்மையிலும் கூடும். இதே ஒரு மாட்டை பழக்கி கொஞ்சம் காலம் செய்து அது இல்லாட்டி அதையே வச்சு ஓடி வெற்றியை காணும் நினைக்கிறது. இப்போ அப்படி இல்லை. இந்த மாடு சரி இல்லைன்னா உடனே நடத்தது வேண்டவனும் இல்லாட்டி அதில் பூரா இல்லை பலன் இல்லாத காலமாக போச்சு. இப்போ முந்தி எல்லாம் மாட்டுக்கு தீன் எல்லாம் மூடக்கணக்காக எல்லாம் கிலோ கணக்கு இல்லை. சும்மா ஒரு ஒரு அளவான காசு எனக்கு வேண்டும். இப்பெல்லாம் கடன் காசு மாடே. நான் 200 ரூபாய்க்கு ஒரு மாடு பண்ணாலும் இப்போ 200 ரூபாய்க்கு என்னது பண்ணல. இப்போ காலமெல்லாம் ஒரு சும்மா வண்ணியில் போனாலுமே ஒரு 1-1.5 லட்சம் ரூபாய் காண்டு எங்களை பிடிச்ச வேண்டுன்றா ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க. யாழ்ப்பாணத்தில் இருந்து போனாலும் இன்னும் கடன் இல்லை. சவாரிக்காரன்ட்டு தெரிஞ்சால் இப்போ தான் நிற்கிறாங்க. மற்ற சவாரி இப்போ வடமானம் தேவைடான் முந்தி நின்றது. இப்போ பல இடமும் பெருகிட்டு சவாரி ஒரு ஒரு முந்தி ஒரு வளமான வேலைக்காரர் ஒரு கொஞ்சம் ஒரு படிப்பறிவு சமூகம் இந்த இது என்ன கிராமப்புற மட்டத்தில்தான் இருந்தது. இப்போ வசதி படைச்சவன் காசை கொடுத்து ஆசை விடுவது இல்லை. எப்படியான மாடுகள் நல்லா ஓடும்? அது ஒரு ஒரு காலத்துக்கு இல்லைனா ஓடுது. முந்தி தெற்கு வண்டி மாடுன்னு சொல்லி தான் வேணும்னா இப்போ அப்படி இல்லை. கிழக்கு வண்டி நாட்டு மாடு கேப்ப மாடு எல்லாம் இப்போ ஓடினா சரி வடிவு முந்தி வடிவு பார்த்து பண்ணுறோம். இப்போ ஓடுற மாட்டை தான் பண்ணுறோம். அப்படியே அது இப்போ போகிற மாதிரி எப்போ போகிற மாதிரி இப்போ தினேரன் பேஜு வைக்கிறது யாழ்ப்பாணத்தில் நல்ல புளியாட்டு. அது தினேரன் பேப்பர் கொப்பனி வைக்கிறது. அது யாழ் களியாட்டு விழாண்டு சொல்லி ஒரு 8-10 நாளே நடக்கும். மான வடிக்கைகள் அதுகள் இதுகள் சேவாரி வண்டிகள் திருக்கட்டு விட்டு வண்டி ட்ரேஸு வினோதர பொட்டி எல்லாம் அது பெரிய ஒரு ட்ரேஸ். அதெல்லாம் நல்ல பரிசுகள் கொடுப்பாங்க. சேவாரி வண்டிகள் வாட்டப்பம்புகள் அந்த நேரம் கொடுப்பாங்க. இது போட்டி அப்போ கொஞ்சம் வயது நாக்கெல்லாம் அந்த நேரம் பிடிக்கல் திருவள்ளி நம்ம பழகி நம்ம வேறு மாதிரி வந்து 2 பேர் வேறுறது வண்டியில் இப்போ தனியாக விட பழகிட்டாங்க. இப்போ ஆக்கின புற மாடுகளுக்கு சவாரி வர வர கூடிக்கொண்டு தான் போகுது. 75 ரூபாய் ஜோடி மாடு வந்த சவாரியெல்லாம் இருக்கு. எந்த பகுதியில் கூட சவாரி நடக்கிறது? வடக்கில் என்றால் இங்கேதான் கூட வைக்கிறது. யாழ்ப்பாணத்திலாம் கூட யாழ்ப்பாணத்தில் நீர்வேலியில் வைப்பினேன். அளவட்டியில் வந்த அளவட்டியில் வைப்பினேன். மற்ற அங்கே கருவம்பான திருவெளியில் வைக்கிறேன். மூணாயில் அம்மான் பாஞ்சு அந்த வேண்டு வைக்கிறேன். வட்டுக்கோட்டையில் கொத்துக்காட்டி என்ற இடத்துல வைக்கிறேன். மற்ற நேரந்தர் என்ற இடத்துல வைக்கிறேன். புளி வேலணையில் வைக்கிறேன். மற்ற இஞ்ச வைக்கிறேன். கரைவட்டியிலையும் பங்குனி ஆரம்பத்தில் மாசி கடைசியில இருந்து ஒரு ஆவணி புரட்டாதி மட்டும் மழைக்காலம் துவங்கும் தனியும் நடக்கும். நீங்க சொல்லுங்க, எப்பையில இருந்து மாட்டு வண்டி சவாரி செய்கிறீர்கள்? 1960ஆம் ஆண்டில் பிறந்த நான் இந்த இது எனக்கு 10 வயதிலேயே நாங்கள் அதை ஆரம்பிக்க விட்டோம். ஆனால் 1960ஆம் ஆண்டு நான் பிறந்தது அப்போ திருச்சவாரி தான். திருச்சவாரியில் இந்த ஊரில் சரையாறையில் ஞானமுத்தன் என்றது இருந்தேன். அது ஞானமுத்தன் என்று சொல்கிறது பிரபலிக்குமான சவாரிக்கான திருச்சவாரி. அது எங்களை தெரியாது எங்கள்ட மூதாதையே சொல்ல கேள்வி. அதே நேரம் இங்கே மாசி 2 மருந்து இருந்தவர் கொண்டக்டராக இருந்தவர் அவர் பிடிபட்டு பிறந்து போனால் அவர் ஒரு பிரபலிக்கமான சவாரிக்காரன். அப்படி இருக்க வேந்து
60 ஆண்டு தான் நீர்வேலியில் முதன் முதல் சவாரி தரவை சவாரி துவங்கினார். அதில் அடுத்த கிராமத்தில் முத்தவழியில் மற்ற பொன்னார மான்பான் தான் பூமி சிறையார மட்டிவில் மட்டிவில்ல குழந்தை என்று முறை இருந்தவர் ஒரு பிரபலிங்கமான ஜவாரிக்காரன். ஓ அப்படிதான் தெரு ஜவாரி, அதுக்கு பிறகுதான் தரவை ஜவாரி. நாங்களும் 15 வயதில் ஜவாரி விட துவங்கிவிட்டோம். ஆனால் ஜவாரி மாடு கட்டியக்க வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதான். ஆனால் எங்கள்கிட்ட இந்த ஆசையின் நிமித்தம் நாங்கள் இதை விவசாயிகளுக்கு ஒரு பாரம்பரிய விளையாட்டானதால் நாங்கள் இந்த ஜவாரியை நடத்தி கொண்டு வாரம். ஆனால் இந்த சவாரி நாங்கள் நினைச்சது ஒரு காலகட்டத்தில் அழிஞ்சு போகணும் பார்த்தா இல்லை அழுகார். இப்போ தான் இளைஞர்கள் சமுதாயம் குடிக்கொண்டு இவர் எல்லாம் புளியம்போக்கன நாதம்பராங்கூரில் இருக்கிறார், மாடுகளை ஏற்றி கொண்டு வந்துருக்கிறார். இந்த போட்டியெல்லாம் எப்படி ஒழுங்கமைக்கிறது? ஓ சவாரி சங்கம் ஒன்று இருக்குது, சங்கத்துக்கு கீழ் பணிஞ்சு அவன் விதிமுறைப்படி இப்போ எல்லாம் கொடி அடிக்கிறது 3 பேர் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆளுக்கு நிறைய மற்ற கொடி அடிப்பார், மற்ற கூட்டுக்கெல்லாம் 4 பேர் ஜட்ஜஸுக்கு போட்டுருக்கு, ஆரம்பிக்கிற இடத்துக்கு 2 பேரை விட்டுருக்கு. அதுகளில் இந்த விதமான ஒரு இது இருக்குது. சில பேர் சின்ன சம்பாவிதம் நடந்தாலும் இப்போ இதெல்லாம் சேவ் பண்ணி நாங்கள் நடத்தி கொண்டு போவோம். சில பேர் தெரியாது விஜயம் தெரியாது கிடைக்கிறானே, அது அதுகளை நாங்கள் பொருட்படுத்திடாது. எங்கத்தைய மாடு நல்லா ஓடும் வன்னி? தெற்கு வன்னி மாடு தான் அந்த நாளில் தாரா குண்டு மாடு வானா வானாண்டு சொல்கிறது. அந்த நாளில் இப்போ எல்லாம் களைப்பட்டு போச்சு, இந்த இடப்பேர் விழாவில் எல்லாம் மாடுகளும் களைப்பட்டு ஒரு சீரெல்லாம் போச்சு. ஒரு சவாரி மாட்டை எப்படி அடையாளம் காண்றது? அங்கே இருக்குது விளையாட்டு, அது சுழி சுழி இருக்குது, பறவைச்சுழி இருக்குது, கொடுக்குச்சுழிகள், கஜ்ஜ கரும்புகள், கொம்பு கரும்பாக இருக்கணும், அப்படி சில அடையாளங்கள் அதில் பார்க்க தெரியும். பழைய இப்போ பழைய ஆக்கள்லாம் பார்த்தா சொல்லணும் இந்த மாடு ஓடும் ஓடாதுன்றா அது ஓடித்தான் விடும். அப்படியான ஆக்களும் இருக்குன்னு அதெல்லாம் சுழி இருக்கு, விலங்கு சுழி இருக்குது. பார்த்தா சொல்லணும் மாடு ஓடுறன்னு சொன்னால் மாட்டில் அதாவது வந்து சிங்கம் மான்று கல்லோ இப்போ புலி அதுகள் ஒரு அப்படி ஒரு உருவம் மாட்டில் ஷேப்புக்கு எங்கட கண்ணுக்கு தெரிய வரும். குதிரை முகம் இருக்க அப்படி குதிரை குழம்பு இருக்க அபயம் தெரிஞ்சாதான் அப்படியான மாடுகள்லாம் வந்து இப்படியான எங்கட இந்த போட்டிக்கு உரிய மாடுகளாக வாடுறது. உங்களுக்கு தெரிஞ்ச சவாரி செய்கிற ஆக்கள பேர்களை சொல்லுங்க பாப்பா. அச்சளவில் எல்லாம் ஒரு பிரபலிங்கமான சவாரி அச்சளி சுருள் என்ற ஆள்கிட்ட சின்ன ஆள் தான். ஓ பண்ட கரவட்டியில் இளையாம்பி மல்லாத்துல சவாசிங்கம் துரசிங்கம் பேர் புரியண்ட தான் தெரியும். அது இதுலேயும் ஜவாரிக்காரர் ஒழுக்கமான ஜவாரிக்காரர் உறந்து போக்கினேன். இதில் ஈடுபடுறதால வீட்டில் எந்த பிரச்சனை வருமோ? சவாரி வந்து வீட்டை நாங்கள் திரும்பி போவோம்ன்றது சந்தேகம். அப்போ நாங்கள் சவாரிக்கு வந்து வீட்டை போக மட்டும் பொம்பளைகளுக்கு பெரிய ஒரு யோசனையாக தான் இருக்கும். நான் எல்லாம் ஆவரங்காலில் வண்டல் விட்டு அப்படி விழுவனட்டு நினைக்க இல்லை. 9 இலை போட்டு அதோட என்ன சவாரியை நிப்பாட்ட சொல்லி சத்தியம் கேட்டவன் ஓமண்டு சொல்லி சத்தியம் கேட்டு அவள் கேட்க ஓமண்டு சொல்லியாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் 2 லட்சம் ரூபாய்க்கு மாடு வேணுன்னு வேண்டி பெஸ்ட் அடித்தான். அதுக்கப்புறம் தான் சத்தியம் கேட்ட வண்டியில் ஏற மாட்டேன் சத்தியம் பண்ணினேன். ஆனால் மாடு கட்ட மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். ஒரு சவாரி மாட்டை எப்படி கவனிக்க வேணும்? சவாரி விடுற மாட்டுக்கு வந்து சாப்பாடு முக்கியம், நிறுத்தி வைக்கவும். சாப்பாடு வந்து நான் இந்த சும்மா நாங்கள் தவிடு இதோட சவாரி விடையலாது, நெல்லு தான் முக்கியம், நெல் வைக்கணும். அந்த வைக்கிற சாப்பாட்டுக்கு ஏற்ற ரெயினும் கொடுக்கவும். வீட்டை சாப்பாட்டை வச்சுட்டு சவாரி விடையல நாங்கள் அதுகளை புள்ள மாதிரி தான் வளர்க்குறோம். நாங்கள் இதில் உணர்ந்தால் நாங்கள் அடிச்சு கிடைச்சி தண்ணிக்க வீட்டில் துடைச்சி கிடைச்சி எல்லாம் வந்து நீட்டான இடத்துல நாங்கள் படைப்பினேன். இனி டெய்லி துடைக்க போகணும் மாடு தங்கி டெய்லி துடைக்கணும். பூவை போட்டு விடுறது நாங்கள் பிள்ளைகள் மேலே மாட்டை வளர்க்குறோம். மாடாக நாங்கள் எல்லாம் இன்றைக்கு இதுலேயும் அவலப்பட்டு தான் அந்த மாடலை ஏற்றி கொண்டு வந்தேன். நாங்கள் இப்போ முதலாண்டு 2 ஆண்டு தட்டுப்பட்டு போச்சு. அதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. சந்தோஷம் இல்லை, துக்கம் இல்லை. சந்தோஷம் வந்து சந்தோஷமாக மாபெரும் மாட்டு வண்டி சவாரி போட்டிதனில் யாழ் தொடக்கம் மன்னார் வன்னி வரை கொடியடிக்க கருடுக்க ஐயான பின் இருந்து காளைகள் எல்லாம் போட்டியிட்டு விடந்தையிலே விரைந்தோட பார்வையாளர்கள் ரசிகமார்கள் மத்தீச்சமார்கள் பார்த்து ரசித்து இளையண்ண போட்டார் இளைய தம்பி போட்டார் இளையார் போட்டார் என்ற கதைகள் பல காதிலும் கேட்க புறசோடி காளைகள் வந்து முந்துமோ முந்துவதென்றால் மிக அரிதுக்கு மேல் அரிது ஐயா. எத்தனையோ பேர் போன சவாரி மாடுகள் இளையண்ண வீடு ஐயாண்ண வீடு என்று மாறி மாறி வந்தன போயின.
அதில் கடைசி வரை நந்தனவாம் பேர் போன காளைகளான் சவாரி பிரியர்கள் செல்லமாக சொல்லி கதத்தி ரதிப்பார்கள் வெள்ளகழுகன் என்று. அந்த வெள்ளகழுகன் மாட்டதான் அவர் சாகு மட்டும் கிடையாது. எத்தனையோ சவாரி போட்டியில் விழுந்து ஒழும்பி உருண்டு பிறண்டு எத்தனையோ தங்கப்பதக்கத்தை தட்டி எடுத்து கடமா கரவட்டி மத்தியிலே தம்பி எண்ணெய் எத்தனையோ பேர் போன சவாரி மாடுகளை வேண்டி வித்து கடைசி சவாரியை கண்டா வளையிலே கண்டு கழித்து சற்று நோயில் தீர்ந்து.